ஸோ உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் நீங்கள் போகிற போஸ்ட்டுக்கு தேவையான லைக்ஸு, ஃபாலோஸு, ஷேர்ஸு, கமெண்ட்ஸு, ரீச் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கெயின் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்டாகிராம் செட்டிங்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம ஹலோ இன்ஸ்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் முழுக்க முழுக்க இன்ஸ்டாகிராம் வீடியோஸ், இன்ஸ்டாகிராம் ரீச்சு, அந்த முழுக்க முழுக்க இன்ஸ்டாகிராமுக்காகவே தான் கிரியேட் பண்ணது. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்னும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் கேட்கலாம், கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாலே கண்டிப்பாக உடனே ரீச் அப்படிங்கிறது கிடைக்காது, பட் கொஞ்ச நாளே எனக்கு இன்னும் ரீச் கிடைக்கல, முதல்ல எனக்கு ரீச் இருந்துச்சு, இப்போ எனக்கு ரீச் இல்லை, இந்த மாதிரி ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். மண்டே பிச்சுட்டு இருப்பீங்க, இனி அப்படி நீங்கள் எதுவுமே பண்ணவே வேணாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்குள்ளேயே ஒரு சில செட்டிங்ஸ் எல்லாம் ஒழிஞ்சிட்டு இருக்கு. அந்த செட்டிங்ஸை யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஃபாலோவர்ஸ், ரீச் இது எல்லாத்தையுமே நம்மளாலுமே கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ சிம்பிள். ஸோ ஜஸ்ட் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே பாட்டமில் உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். மேலே அந்த ஆப்ஷன் மேலே ஒரு 3 லைன் மாதிரி இருக்கும், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் இன்சைட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் யூ ஷேர்டுக்கு கீழே ஒரு சின்ன ஆரோ மார்க் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே இதோ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் இத்தனை நாள் வரைக்கும் போடுற போஸ்ட் எவ்வளோ ரீச் ஆயிருக்கு, எந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் கிடைச்சிருக்கு, இந்த மாதிரி கொஞ்சம் இன்டெப்த்தான இன்சைட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களால் வியூ பண்ணிக்க முடியும். மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா எனி ரீச் லாஸ்ட் இயர் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த எனி அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோஸா அப்படியே அப்படின்னு சொல்லி ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸா இல்லை வீடியோஸா இல்லை வந்து கேரஸல் இந்த ஸ்வைப் பண்ணிட்டே இருப்பாங்க, நிறைய ஃபோட்டோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்களா, அதுவான்னு சொல்லி கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீச்சா இல்லை ஃபாலோஸா இல்லை வந்து லைக்ஸா ஷேர்ஸா கமெண்ட்ஸா இல்லை அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு எவ்வளோ பேர் வெப்சைட் லிங்க் டேப் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்துமே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரா லாஸ்ட் 30 டேஸா லாஸ்ட் 60 டேஸா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை எதையுமே பண்ண வேணா, எடுத்தோனே அந்த லாஸ்ட் இயர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் 30 டேஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே இதோ இந்த போஸ்ட் எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 30 டேஸ் இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் போஸ்ட் பண்ணி எவ்வளோ ரீச் ஆயிருக்கு, அந்த பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாலோவர்ஸ் நீங்கள் கெயின் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த போஸ்ட் வந்து எவ்வளோ ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ரீச் தான் பார்த்தீங்கன்னா காமிக்கும், இதோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் இவ்வளோ ரீச் ஆயிருக்கு, இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ மேலே அந்த ரீச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஃபாலோஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க, அப்படின்னா லைக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்குது, ஒரு மாதம் முன்னாடி போட்ட போஸ்ட்டுக்கு எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு, எந்த போஸ்ட்டுக்கு அதிகமாக வந்திருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே பார்த்துக்கலாம். நான் ஆக்சுவலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி லாஸ்ட் 30 டேஸ் கொடுத்துக்கோம், அப்படின்னா லாஸ்ட் 60 டேஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அந்த போஸ்ட் ஏன் அந்த போஸ்ட் எல்லாத்தையும் உட்காந்து அனலைஸ் பண்ணுவேன். அப்படின்னா அந்த போஸ்ட்டை எகைன் நான் போஸ்ட் பண்ணுவேன், எந்த போஸ்ட்டுக்கு அதே ஃபாலோவர்ஸ் கிடைச்சிருக்கோ எகைன் அதே போஸ்ட்டை அதே போஸ்ட்டை நான் போஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வியூஸ் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10K லைக்ஸ் இந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ்மே இருக்குது, எனக்குமே நிறைய டைம் ரீச்சுமே இருக்குது, அதுலேருந்துமே கொஞ்சம் ஃபாலோவர்ஸுமே கிடச்சிருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படி பண்ணுறது வேஸ்ட்டு, ஏன்னா நல்லா உட்காந்து அனலைஸ் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா கடைசி 30 நாள்லையோ இல்லை வந்து கடைசி ஒரு 7 நாள்லையோ இல்லை கடைசி ஒரு 2 மாதத்துலையோ இல்லை 3 மாதத்துலையோ பார்த்தீங்கன்னா அதிக ரீச்சை நம்ம அக்கௌண்ட்டுக்கு தேடி கொடுத்துருக்கு. ஸோ அந்த கண்டென்ட்டை நல்லா உட்காந்து அனலைஸ் பண்ணுங்க, ஏன் இந்த போஸ்ட் ரீச் ஆயிருக்கு, ஏன் இவ்வளோ கமெண்ட் போயிருக்கு, ஓ இப்படி போட்டால் கமெண்ட் நிறைய பண்ணுவாங்களா, ஓ இப்படி போட்டால் இந்த போஸ்ட் பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு என்னோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுவாங்களா, ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் ரீச் நல்லா கிடைச்சிருக்கு, சரி பரவாயில்ல இந்த மாதிரி வீடியோஸ் கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நல்லா அனலைஸ் பண்ணி அந்த மாதிரியான கண்டென்ட்டை எப்படி கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லி பாருங்க. ஏன்னா இது உங்கள் பேஜ், நீங்கள் தான் அந்த கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி ரீச் இப்படி கொடுத்துருக்கீங்க. ஸோ அதை விட பெஸ்ட் கண்டென்ட்டும் கண்டிப்பாக உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த போஸ்ட்டை அனலைஸ் பண்ணிட்டு அதை விட எப்படி பெஸ்ட்டான கண்டென்ட்டை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை விட தி பெஸ்டான கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா அதை விடவே அதிகமான ரீச்சுமே கிடைக்கும். ஸோ அதான் சொல்கிறேன், இதை நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது என்னதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கடுப்பான வேலையாக இருந்துச்சு அப்படின்னாலுமே இதை நீங்கள் கரெக்டாக பண்ண உங்களுக்குமே ப்ராக்டிஸ் ஆயிரும். பட் கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டென்ட் ஐடியாஸ்க்கு பஞ்சமே இருக்காது. இதை பார்த்துட்டு ஸோ ஓகே இந்த மாதிரி மீம் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் காமெடி மீம் போட்டால் இப்படி இருக்குது, இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணாங்க எங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் போட்டாங்க எங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு, ஸோ இப்படி கண்டென்ட் போட்டாங்கன்னா என்னோட ஆடியன்ஸ் நல்லா கமெண்ட் பண்ணுறாங்க, இப்படி கண்டென்ட் போட்டால் என்னோட ஆடியன்ஸ் ஷேர் பண்ணுறாங்க, அது எல்லாத்தையுமே நீங்கள் மேலே ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த ரீச்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஷேர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னாலே எந்த போஸ்ட்டை அதிக ஷேர் பண்ணியிருக்காங்க கடைசி 30 டேஸ்லங்கிறதையும் சைடில் நீங்கள் கொடுத்துக்கலாம். 30 டேஸ்க்கு வேணாலும் கொடுத்துக்கலாம், 1 இயருக்கு வேணாலும் கொடுத்துக்கலாம், லைஃப் டைம் வேணாலும் கொடுத்துக்கலாம், கொடுத்துட்டு எந்த இதுக்கு அதிக ஷேர்ஸ் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்படி பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எந்த போஸ்ட் அதிகமாக ஷேர் சேவ் பண்ணுறாங்க, எந்த போஸ்ட்டுக்கு அதிகமான கமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் பார்க்க 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 பார்க்கவே ஐடியா கிடைக்கும், சரி ஓகே என்னோட எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸ் ஆல்ரெடி இருக்கிற என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு இப்படி போட்டால் தான் பிடிக்குது போல, இப்படி போட்டால் பிடிக்கல போலன்னு சொல்லிட்டு நீங்களே நல்ல நல்ல கண்டென்ட்டாக கிரியேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அப்படி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களையே அறியாமல் உங்களோட எல்லா போஸ்ட்டுமே வேறு லெவலில் ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே
நிறைய அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் 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 டைம் எடுத்துச்சு அப்படின்னாலுமே டைம் எடுக்கிறது நல்லது 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 அப்படிங்கிற மட்டுமே மறந்துடாதீங்க. ஸோ கண்டிப்பாக டைம் ஆச்சு அப்படின்னாலுமே உட்காந்து நல்லா அனலைஸ் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான போஸ்ட்டை போடுங்க. கண்டிப்பாக அந்த போஸ்ட்டுமே வேறு லெவலில் ரீச் ஆகும், உங்கள் அக்கௌண்ட்டுமே வேறு லெவலில் ரீச் ஆகும். 1K, 2K, 3K, 4K ஃபாலோவர்ஸுமே வேறு லெவலுமே ரீச் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. நான் எல்லா கமெண்ட்டுமே ரிப்ளைமே பண்ணுவேன். ஸோ உங்கள் கமெண்ட்டை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனுமே கேட்கலாம். ஸோ பட் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஹலோ இன்ஸ்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப தப்பு. கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி என்ன நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அங்கேயுமே உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கேட்கலாம். நான் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம். ஸோ இதே மாதிரியான ஒரு சூப்பர் டூப்பர் வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை பார்க்குறேன். சாடா, பாய் பாய்.